நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய நடிப்புல கடைசியா விக்ரம் படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வகை சொல்லியிருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய நடிப்புல உருவாயிட்டு வரப்படம் தான் இந்தியன் 2. ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமா அப்படின்னு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தொடர்ச்சியா இந்தியன் 2 படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே படுவேகமா நடந்துட்டு இருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% மேலே படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும், இந்த ஒரு படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக படத்தையும் சப்மிட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்களா. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பீரியட் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்தியன் படம் வெளிவந்து நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருந்துச்சு, அதே போல் இந்த ஒரு படமும் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ரொம்பவே பிரம்மாண்டமான பட்ஜெட்லையும் இந்த படம் உருவாயிருக்கிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்றத உலக நாயகர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ படத்துக்கான ஒர்க் இன்னும் கொச்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் அவருக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் 70 பாட்டியாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பல முன்னணி இயக்குநர்கள் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்ட படைப்புகள் பல கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் சங்கர் அவருக்கான அந்த ஒரு திறமையை நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்திருப்பாரு. அது இந்தியன் 2 படத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.